குருசமாரம்பாம் வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய மென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்ன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவிராத்தரக் கை கதீக்ஷேம் சரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பபது மமபரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா சிரியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதில் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களிலெல்லாம் சென்று அந்த எம்பெருமான் எழுந்தொழுக்கின்ற நிலையினை மிக அற்புதமாக தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் இப்படி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த திருத்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்று வழங்கப் பெறுகின்றன அந்த திவ்ய தேசங்கள் நூற்றெட்டு ஒவ்வொரு திவ்ய ஒரு பாசுரம் வீதம் வெண்பாவிலே அமைத்து அந்தாதி தொடையிலே அமைத்து பாட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட பிள்ளை பெருமாளையங்கார் என்னும் ஆச்சாரியர் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி என்கின்ற ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை அருளை செய்திருக்கிறார் இந்த நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியிலே முதன் முதலிலே சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பதினையும் வரிசையாக பாசுரங்களாலே அவர் குறிப்பிடுகின்றார் அதிலே அவர் நாற்பதாவது திவ்ய தேசமாக அவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால் திரு பார்த்தன் பள்ளி என்கின்ற திவ்ய தேசம் இது திருநாங்கூர் திருப்பதிகளிலே ஒன்று அதாவது கடைசியாக அவரும் நாம் பார்த்தோமானால் முப்பத்து ஒன்பது அதாவது முப்பதாவது திவ்விதேசம் தொடங்கி இருபத்தொன்பது திவ்வதேசங்களுக்கு பிறகு முப்பதாவது திவிதேசம் தொடங்கி நாற்பதாவது திவ்விதேசம் வரை என்று பார்க்கிற பொழுது மொத்தம் பதினோரு பாசுரங்கள் அந்த முப்பதையும் நாம் சேர்த்து கொள்ளுகிற பொழுது முப்பதிலிருந்து தொடங்கி நாற்பது வரை என்று பார்த்தால் பதினோரு திவிதேசங்கள் அது திருநாங்கூர் திருப்பதிகள் பதினொன்றையும் வரிசையாக குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறார் ஆ சோழ நாட்டு திவ்ய கடைசியான திவ்ய திருநாங்கூர் திருப்பதி பதினொன்றிலேயும் கடைசியான திவ்வி அமைந்திருப்பது இந்த நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியிலே இந்த திரு பார்த்தன் பள்ளி என்கின்ற திவ்ய தேசம்தான் இந்த திவ்ய தேசத்தை பற்றி அருள் செய்கின்ற அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் பரமபதத்திலே போய் அந்த எம்பெருமானை சேவிக்க முடியுமோ முடியாதோ தெரியாது அதே போலத்தான் கடலும் ஆகையினாலே நாம் திரு பார்த்தன் பள்ளியிலே எழுந்து எம்பெருமானை சேவிப்போம் என்று தெரிவிக்கின்றார் ஒத்தமரேத்தும் ஒளிவிசும்பும் பார்க்கடலும் இத்தலத்தில் காண்பரிய என்னெஞ்சே சித்துணர்ந்த தீர்த்தன் பள்ளிக்கு இருந்து செப்ப வெளி நின்ற பார்த்தன் பள்ளிக்குள் பணி தன்னுடைய நெஞ்சை குறித்து சொல்லுகிறார் நெஞ்சே பார்த்தன் பள்ளிக்குள் பணி பார்த்தன் பள்ளி என்கிறது விதேசத்திலே அந்த எம்பெருமானை பணிந்து நீ உய்வு பெறுவாயாக அதுக்கு முன்னாலே அவர் என்ன சொல்லுகிறார் ஒத்து அமரர் ஏத்தும் ஒளி விசும்பு ஒளி விசும்பு என்னால் பரமபதம் அமரர் ஏத்தும் ஒளி விசும்பு என்றால் பரமபுதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை சதா பஷந்தி சூறையா என்று சொல்லப்பட்டபடியும் ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்று சொல்லப்பட்டபடியும் எப்பொழுதும் எம்பெருமானை சேவித்து கொண்டு அவர்கள் எம்பெருமானை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் சாமவேதத்தாலே ஆயினாலே ஒத்து அமரர் ஏத்தும் என்ற ஒத்து என்றால் ஒருவருக்கொருவர் ஒத்து அதாவது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து என்று பொருள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பக்கம் இழுக்காமல் எல்லாருமாக சேர்ந்து என்றால் நிறைய பேர் சேர்ந்து சாமவேதம் பாடினால் அது ஒத்து பாடினால் தான் அது மிக இனிமையாக இருக்குமே தவிர ஒவ்வொருவர் ஒரு ஒரு பக்கம் இழுத்தார்களானால் அது எப்படி இருக்கும் அதனால் ஒத்து அமரர்கள் அமரர் ஏத்தம் ஒளி விசும்பு ஒளி விசம்பு என்னால் அதுதான் பரமபதம் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கடல் திருப்பார்க்கடல் என்று அதுவும் ஒரு திவ்ய தேசம்தான் நூற்றெட்டு திவிதேசங்களுக்குள்ளே திரு திருநாடு என்கின்ற பரமபதம் ஒரு திவிதேசமாக கொள்ளப்படுகிறது இந்த திருப்பார்கடல் என்கிறதும் ஒரு திவிதேசமாக கொள்ளப்படுகிறது ஆனால் அவை இரண்டும் இத்தலத்தில் காண்பறியா இத்தலத்தில் என்றால் இந்த பூமியிலே நாம் அவற்றை சேவிக்க வேண்டும் என நினைத்தால் அவற்றை நாம் காணவே முடியாது மிகவும் கடினமான விஷயம் அது கடினமல்ல இந்த பூமியிலே அவை நாம் சேவிக்கவே முடியாது ஏனென்றால் இந்த திருப்பார்கடல் என்கிறது லீலா விபூத்தியிலே தான் அமைந்திருந்தாலும் கூட அது எங்கோ கண்ணுக்கு புறப்படாத இடத்திலே அமைந்திருக்கிறது ஆயினாலே அந்த திருப்பார் கடலை நாம் சேவிக்க முடியாது பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் என்கிறார் நம்மாழ்வாரும் கூட காதாலே கேட்டு அறிகிறோமே தவிர இதிகாசங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்டபடி திருப்பார் கடல் என்ற ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல கடல் பெரிய கடல் அது கடலிலே இருப்பது மொத்தம் பாலாகவே இருக்கும் அது அதில் தண்ணீர் கிடையாது அந்த திருப்பார் கடல் நடுவில் ஆதி சேஷனிலே சயனித்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்த ஒளி இருக்கிறான் என்கிற இந்த சரி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்த என்று ஆழ்வாரும் கூட அருளி செய்தார் அல்லவா பையத்து பார்க்கடலுள் பைய என்ற பரமன் என்று ஆண்டாலும் அருளி செய்தார் இப்படிப்பட்ட பிரமாணங்களை கொண்டு அதை நாம் காதால் கேட்டு அறிகிறோமே தவிர அதை கண்ணால் பார்க்க முடியாது ஒளி ஒளிவிசம்பும் பார்க்கடலும் இத்தலத்தில் காண்பறிய என் நெஞ்சே என்னுடைய நெஞ்சே இந்த தளத்தில் அவர்களெல்லாம் பார்ப்பது என்பது மிக அரிதான விஷயம் அது அது இல்லவே இல்லை அரிதான என்பதை விட முடியாது என்றே சொல்லிவிடலாம் ஆனால் எம்பெருமான் எங்கே எழுந்து இருக்கிறான் அந்த குறையை தீர்ப்பதற்காக பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கிறான் அந்த எம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கே ஐயங்கார் இந்த பாசுரத்தில் அவனை நரசிங்க பெருமானாக அனுபவிக்கிறார் இங்கே எழுந்தவுள்ள இருக்கிறவன் பார்த்த சாரதி தான் ஆனாலும் அவன் எப்படி சொல்லுகிறார் சித்துணர்ந்த தீர்த்தன் சித்து என்றால் ஞானம் அந்த ஞானத்தை உணர்ந்த என்றால் உடையவனான தீர்த்தன் மிகவும் பரிசுத்தன் என்று யாரை சொல்லுகிறார் பிரகலாதனை சொல்லுகிறார் மிகவும் பரிசுத்தனான பிரகலாதன் அவன் என்ன செய்தான் பள்ளிக்கு இருந்து என்றால் அவன் பள்ளிக்கூடத்திலே இருந்து அவன் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற காலத்திலேயே என்ன செய்தான் என்றால் உன்னுடைய திருநாமத்தை செப்ப உன்னுடைய திருநாமத்தை சொன்னான் ஆனால் அது கொண்டு கோபித்தான் எப்படி நீ அப்படி அவனுடைய நாமத்தை சொல்லலாம் என்று கோபித்தான் இருந்து வெளி நின்றான் தீர்த்தன் பள்ளிக்கு இருந்து செப்ப வெளி நின்றானை வெளி நின்றானை என்னால் வெளியிலே வந்தவனான நரசிங்க பெருமானை அந்த கம்பத்தை புலந்து கொண்டு வெளியிலே வந்த நரசிங்க பெருமானை பார்த்தன் பள்ளிக்குள் பணி என்று பார்த்தன் பள்ளி என்கிற திபிதேசத்திலே நீ சேவிப்பாயாக என்று தம்முடைய நெஞ்சை குறித்து சொல்லுகிறார் ஆ இந்த திபிதேசத்திலே எழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமான் அவனுக்கு பார்த்தசாரதி என்பதுதான் திருநாமம் அதாவது அர்ஜுனனுக்கு ஒரு முறை மிகவும் தாகம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அகத்தியர் இடத்திலே அவன் சென்றதாகவும் அதாவது இவர்களெல்லாம் வனவாசத்திலே எழுந்த இருந்த காலத்திலே அப்பொழுது அகத்தியர் நீ எம்பெருமானைத்தானே கேட்க வேண்டும் என்று கேட்கார் அவன் எம்பெருமானைத் துதிக்க உடனே கண்ணபிரான் அவனிடத்தில் வந்து ஒரு கத்தியை கொடுத்தான் அந்த கத்தியை கொண்டு கீ கீறின பொழுது தண்ணீர் புறப்பட்டது என்று இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பார்த்தன் பள்ளியில் இருக்கக்கூடிய திருக்குளம் கூட அது அந்த தீர்த்தன் தான் என்று இப்படியெல்லாம் வரலாறுல சொல்லப்படுகிறது ஆ அர்ஜனுடைய தாகத்தை தீர்த்தான் எம்பெருமான் இதை பெரியாழ்வார் வேறொரு இடத்துல காட்டுகிறார் அவர் எங்கே காட்டுகிற மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை என்று பாரத யுத்தத்திலே அவர்களுக்கெல்லாம் மிகவும் தாகம் ஏற்பட்டது போர் பூமியிலே அப்பொழுது எம்பெருமான் அங்கே அவர்களுக்கு தீர்த்தத்தை உண்டாக்கி கொடுத்தான் என்று பார்த்தனுடைய துன்பத்தை அவன் தீர்த்தான் என்றெல்லாம் பெரியாழ்வாரும் கூட காட்டியிருக்கிறார் ஆக எப்படியோ அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணினவன் பார்த்தன் என்னால் அவன் அர்ஜுனன் அதா ப்ரிது என்று சொல்லப்படுகின்ற குந்தி அவருடைய பிள்ளையாகினாலே இவனுக்கு பார்த்தன் என்கிற பெயர் ஏற்பட்டது புரித்தோகோ அபத்தியம் புமான் ஆக பிரித்தோவனுடைய பிள்ளை என்கிறபடியினாலே இவனுக்கு பார்த்தன் என்கிற பெயர் ஏற்பட்டது அந்த பார்த்தனுக்கு அருள் புரிந்த கண்ணன் இங்கே எழுந்துள்ள இந்த திவிதேசத்திற்கு பார்த்தன் பள்ளி என்றே திருநாமம் ஏற்பட்டுவிட்டது நியாயமாக பார்த்தனுக்கு அருள் புரிந்த கண்ணனுடைய பள்ளி என்ற இல்லவா திருநாமம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது கண்ணனுடைய அடியவனுடைய பெயரிலேயே இந்த திருநாமம் இருக்கிறது என்று கூட பள்ளி பள்ளியினால் கோவில் இருப்பு இருக்கக்கூடிய இடம் அது ஆயினாலே பார்த்தன் பள்ளி என்று அந்த திவிதேசத்திற்கு பெயர் ஏற்பட்டது அங்கே எழுந்தவுள் இருக்கின்ற எம்பருமான் பார்த்த சாரதி என்றே வழங்க பெறுகின்றான் ஆ பார்த்தசாரதி என்கிறது திருநாமத்தோடு எம்பெருமான் எழுந்தருள் இருப்பது இரண்டு ஸ்தலங்கள் என்று கூட சொல்லலாம் ஒன்று இந்த திரு பார்த்தன் பள்ளி மற்றொன்று திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணியிலே மிகவும் பிரசித்தமாக இங்கே எழுந்தருளியுள்ள பெருமாள் உற்சவருடைய திருநாமம் என்பது என்பதுதானே ஆக இந்த பார்த்தன் பள்ளி என்கின்ற திவ்ய தேசத்தை திருமுங்கி ஆழ்வார் பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பத்து பாசுரங்கள் அதுவும் மிக அழகான பதிகம் அது திருமங்கி ஆழ்வார் பல திவிதேசங்களை தாமான தன்மையிலேயே பாடியிருக்கார் ஆனால் சில திவிதேசங்களை ஆழ்வார்க்கு அன்பு மிகுந்து விட்டதானால் உடனே அந்த எம்பெருமானை தனக்கு நாயகனாக கொண்டு தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு பாசுரங்களை பாடுவர் அப்படி இந்த பார்த்தன்பள்ளி எம்பெருமான் விஷயத்திலே நாயகி நிலையை அடைந்துதான் அவர் பாசுரம் பாடியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த பாசுரங்கள் நாயக்கி கூட சொல்லவில்லையாம் நாயகியினுடைய திருத்தாயார் சொல்லுகிறாளாம் என்னுடைய பெண்பிள்ளை இப்படியெல்லாம் செய்கிறாள் என்னுடைய பெண்பிள்ளை இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று அதாவது அவள் பந்தடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அந்த பார்த்தன் பள்ளி எம்பெருமானியை நினைத்து கொண்டிருந்தாளாம் அதனால் அவளுடைய வாயிலை வந்த பாசுரங்கள் கூட பந்தடிக்கிற பாசுரமாகவே அமைந்துவிட்டது என்று அந்த அதே சந்தத்திலே அது மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது கவளையானை கொம்பொதித்த கண்ணன் எண்ணம் காமரு சேர் கோளை மேக மன்னமேனி கொண்ட கோனென்னம் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கழ்வன் எண்ணம் பவளவாயால் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று இப்படி பந்தடிக்கிற அந்த ஓசையிலேயே பத்து பாசுரங்களும் அமைந்திருக்கின்றன கண்ணன் என்னும் வானவர்கள் காதலித்து மலக்தூவம் எண்ணன் எண்ணம் இன்பனென்னம் ஏழு உலகு காதி எண்ணம் திண்ணமாட நெடுநாங்கை தேவதேவன் என்னன்னோதி பன்னினண்ணம் என் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று இப்படி பத்து பாசுரங்கள் அந்த கண்ணபிரானை குறித்து அங்கே எழுந்தவள் இருக்கிற அந்த பார்த்தனை அதாவது பார்த்தனுக்கு அருள் புரிந்த அந்த எம்பெருமானை குறித்து பாசுரங்கள் சொன்னதாக அவள் எப்பொழுதும் அந்த கண்ணனையே நினைத்து கொண்டு அப்படி இருந்ததாக பரகால நாயகியனை பற்றி பரகால நாயகியனுடைய திருத்தாயார் சொல்லுவதாக ஒரு பத்து பாசுரங்களை ஆழ்வார் இந்த திவ்ய குறித்து அருளி செய்திருக்கிறார் ஆனால் பிள்ளை பெருமாள் ஐயங்காரோ இந்த திவிதேசத்தை குறித்து பாசுரம் அருளி செய்கிற பொழுது தீர்த்தன் பள்ளிக்கு இருந்து செப்ப வெளி நின்றானை என்று அது நரசிங்கனை குறிப்பதாக அவர் அருள் செய்திருக்கிறார் அதனால் ஒன்றும் குறை இல்லை நரசிங்கனாக தான் இங்கே திருப்பார்த்தன் பள்ளியிலே எழுந்துள்ளிருக்கின்ற எபெருமானன்தான் என்ற தர்மி ஐக்கியம் அதை கொண்டு நாம் கொண்டு விடலாம் அதே தவிர இன்னொன்று அதே போன்ற பார்த்தசாரதி அவன் எழுந்து திருத்தலம் அது திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணியிலே நரசிங்க பெருமானும் எழுந்துள்ளிருக்கிறான் பார்த்தசாரதியோடு கூட அவனுக்கு சமமான ஒரு ஸ்தானத்திலே என்று சொல்லும்படியாக அவனும் தனியாக பிரம்மோற்சவம் கண்டருள்கிறான் தனியாக துவஜஸ்தம்பம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இருவருக்கும் சமமான ஸ்தானம் இங்கே இங்கே கூட அந்த பாசுரத்தை பாடுகின்ற பொழுது பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் பாயிலோர் ஆயிர நாமம் ஒல்லிவாகி போத வாங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி என்று இந்த திருவல்லிக்கணி பாசுரத்திலே அந்த நரசிங்க பெருமானை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார் அங்க பள்ளியிலோதி வந்த ஒள்ளிய சிறுவன் என்று சொல்லுகிறார் அதே போல இங்கே பாசுரத்திலையும் தீர்த்தன் பள்ளிக்கு இருந்து செப்ப என்று அந்த பள்ளி என்கிற சொல்லையே உபயோகப்படுத்தியிருக்கார் பள்ளி என்னால் பள்ளிக்கூடம் அதையே சொல்லியிருக்கிறார் ஆ இப்படி ஏதோ ஒரு வகையிலே நரசிங்க பெருமானுக்கும் பார்த்தசாரதிக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் கருதினபடியினாலேயோ இந்த திருவ அதாவது திருவள்ள குளத்தினுடைய அடுத்தபடியாக திருப்பார்த்தன் பள்ளி அந்த திருப்பார்த்தன் பள்ளி பாசுரத்திலே அவர் நரசிங்க பெருமானையும் பார்த்த ஒப்பிட்டு இவர் அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம் பெருமாள் ஐயங்கார் ஆ அந்த மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே எழுந்தொள்ளியிருக்கிறார் இந்த பெருமாள் அது ஒரு முக்கியமான விஷயம் பெரும்பாலும் எல்லா எம்பெருமான்களும் கிழக்கு நோக்கி எழுந்து கொள்ளியிருப்பார்கள் இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தொழுருக்கிறான் அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அருள் புரிவதையே இயல்பாக உடையவனான அந்த பார்த்த சாரதியை நாம் திருப்பார்த்தன் பள்ளி என்கிற திவிதேசத்திலும் சேவித்து அவனுடைய எல்லா அருளையும் பெற்று